விவசாய நிலத்தில் இப்படி ஒரு பழமையான சிவலிங்கமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பரசரெட்டு பாளையத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அதுவும் விவசாய நிலத்திற்கும் ரோட்டுக்கும் நடுவுலே அமைஞ்சிருக்கு. அதுவும் ரொம்பவும் பழமையான சிவலிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். எப்படி இந்த கோவில் இங்கே வந்துச்சு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவும் பழமையான ஒரு சிவலிங்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, விழுப்புரம் டு கடலூர் போகிறவர்களில் பரசுரெட்டு பாளையம் என்ற ஊரில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். பரசுரெட்டு பாளையம் அமைச்சில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் சன்னதி சிறப்பான அம்சம் பெற்று உள்ளது. இது சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இவர் மண்ணில் நிலத்தில் உள்ளே இருந்தார். அது இரண்டு பகுதியாக இருந்தது. இதை எங்களது தாத்தா அவர்கள் இதை தனித்தனியாக இருந்ததை 100 ஆண்டுகளுக்கு முன்று அதை ஒன்றாக இணைத்து அவர் நிலத்தில் வைத்து வழிபட்டு வந்திருந்தனர். இது நாளடைவில் இதனுடைய சக்தி பெருகி எல்லோர் மனதிலும் தெய்வத்தினுள் பக்தியை உயர்பெற்றார். இவருக்கு மாதத்தில் பிரதோஷத்தையும் ஐப்பசியில் அன்னாபிஷேகத்தையும் மாசியில் மகா சிவராத்திரியும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். இவர் மனதில் யார் என்ன நினைத்து வந்து வழிபட்டால் அவர்களுக்கு நன்மை கடாச்சாரம் நல்லதை செய்வார். வயல்வெளியில தான் இருந்தார். இவருக்கு பேர் வந்து ஜலகேந்தேஸ்வரர். பூஜை பண்ணாலும் யாரு விருப்பப்படுறாங்களோ அனைவரும் செய்யலாம். இதை வந்து நான் வந்து எங்கள் பாட்டி செய்தாங்க, எங்கள் தாத்தா செய்தார், அடுத்தது எங்கள் அப்பாவுக்கு சில காலம் பார்த்தாரு, அப்புறம் நான் என்னுடைய இதுக்கு நான் அப்படியே பார்த்துக்கின்னு மற்ற நாளில் யாரும் அது எது ஒன்றாலும் வழிபடலாம். யாரும் எதுவும் இல்லை. அவங்களுடைய இதை வந்து அவங்களுடைய கோரிக்கை எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். அந்த சக்தி இவருக்கு உண்டு. மாதத்தில் இரண்டு பிரதோஷங்களும் செயல்பட்டு வருகிறது. யாரு வேண்டுமானாலும் அந்த பிரதோஷனைகளை கலந்து கொள்ளலாம். அது கோயில்கள் எதுவும் இல்லை, ஆனால் நிலத்திற்கு பகுதியிலே அது நிலத்தில் உழவு ஓட்டும் போது காண்பி இருந்ததால் அதை நாங்கள் வந்து இருக்கிறோம். அது ராஜராஜ சோழர் காலத்தில் ஏதாவது இருந்திருக்கலாம் கோயில்கள். இது சூழ்நிலைகள் அதால் ஒன்றும் நம்ம குறை சொல்கிறதுக்கு வரல.